மக்கள் வணக்கம். பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து வாட்டர் ஃபில்டர் தண்ணீர் சுத்திகரிப்பான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது கண்டுபிடிக்கும் போது ஆரம்பத்தில் யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா விண்வெளி வீரர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. ஏன்னா விண்வெளி வீரர்கள் அப்படின்றது ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும் விண்வெளி இருக்க போகிறது கிடையாது. அதிகபட்சம் ஒரு வருடம் வரை கூட அவங்க வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து தண்ணீரை வந்து அவங்க பயன்படுத்திய தண்ணீரை மட்டும் தான் திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்படி தண்ணீரை பயன்படுத்தும் போது அது வந்து மறுசுழற்சி செஞ்சு தான் பயன்படுத்துவாங்க. அப்படி மறுசுழற்சி செய்கிறதுக்கு வடிப்பான் அப்படின்ற ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சாங்க அறிவியலாளர்கள். அந்த வடிப்பான் வந்து ஒரு அறிவியல் கோட்பாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவங்க இந்த ஒரு வடிப்பானை கண்டுபிடிக்கும் போது எதிர்காலத்தில் தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கும், தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும், தண்ணீர் வந்து மாசடைஞ்சு இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவங்க பார்த்தாங்கல்ல. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த ஒரு வடிப்பானோட அடிப்படையை வச்சு தான் இன்றைக்கு நம்ம பரவலாக வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் ஃபில்டர் வந்து நமக்கு பயன்படுத்திருக்கு. எது எப்படியோ ஒரு பொருளோட கண்டுபிடிப்பு ஒரு நோக்கமாக இருந்தாலும் ஒரு பயன்பாடு அப்படின்றது பல வகையில் எல்லாரும் பயன்படுத்திருக்கோம்ல, சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றது எந்த நோக்கத்தாக கண்டுபிடிக்கப்பட்டதோ, ஆனால் எதிர்காலத்தில் அதோட மாற்றம் வேணாம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அதோட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன கண்டுபிடிப்பு, எதை சார்ந்த கண்டுபிடிப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சியை தான் போனோம், வாங்க போகலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் நீரானது இன்றியமையாதது. நாளுக்கு நாள் மனிதனின் அத்தியாவசிய தேவையை நவீன நாகரிகம் மறைத்துவிட்டதாலோ என்னவோ இன்று நீரானது விற்பனைக்கு வந்துள்ளது. அவ்வாறு விற்பனைக்கு வரும் நீர் கூட தேடி சுரண்டி எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனினும் இச்சூழலானது இன்று தோன்றவில்லை. கிமு 202 முதல் கிபி 220 ஆண்டுகளுக்கு இடையிலான காலகட்டங்களிலேயே உருவானதாக சொல்லப்படுகிறது. அப்போது சீனாவில் இருந்த ஹான் பேரரசானது நீரின் தேடலை ஆழ்துளை பக்கமாக தேடி கண்டுபிடித்திருக்கிறது. அக்காலத்தில் சுமார் 2000 அடி வரை தோண்டி எடுத்து நீரினை பயன்படுத்தி இருக்கின்றனர். அவ்வாறு இதுபோன்று தோன்றப்படும் ஆழ்துளை கிணறுகளால் ஆங்காங்கே விளையாடும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இத்துளையில் சிக்கி பலியாகியுள்ளனர். எனினும் இதுபோன்ற விபத்துக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிகப்பெரியதொரு கால இடைவெளியில் தான் அரங்கேறி இருந்தது. ஆனால் இந்நிலை தற்காலத்தில் தான் மாறியுள்ளது. உலகம் முழுவதும் நீரின் தட்டுப்பாடு அதிகரித்த வண்ணம் இருப்பதாலோ என்னவோ ஏகப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் அதிகமான அளவில் தோற்றுவிக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பலி வாங்கியுள்ளது. இதனுள் சிக்கிக்கொள்ளும் குழந்தைகளை மீட்க வேண்டுமெனில் துளை அமைந்திருந்த இடத்திற்கு அருகிலேயே பள்ளத்தினை தோண்டி அதன் பிறகுதான் குழந்தையை காப்பாற்ற முடியும். ஆனால் அது நடப்பதற்குள்ளாக குழந்தையானது காற்று இல்லாமலும் நச்சு காற்று தாக்கியும் உயிரிழந்து விடுகிறது. இந்நிலையினை களையும் பொருட்டு சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள SMK பொறியியல் கல்லூரி மாணவர் இயந்திரவியலை துணையாக கொண்டு இதற்கானதொரு தீர்வினை உருவாக்கியுள்ளனர். இவரது திட்டப்படி குழந்தையை உடனடியாக காப்பாற்ற முடியும் என்பதோடு குழந்தையின் நிலையை பார்த்து அதற்கு தேவையான சுவாச காற்றினை தந்து வெளியே எடுக்க முடியும். மக்கள் தேவையினை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இதுபோன்ற கண்டுபிடிப்புகளையும் அதனது கண்டுபிடிப்பாளரையும் உலகிற்கு அறிமுகம் செய்வதில் சு பெருமை கொள்கிறது. பொதுவாகவே எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து விளையாட்டுத்தனமாக நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் அது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு அடித்தளமாக அமையுது. ஏன்னா நம்ம எல்லாமே இயந்திர மனிதர்கள் பார்த்துப்போம். அந்த இயந்திர மனிதர்களை நம்ம ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்த முடியும், அந்த இயந்திர மனிதர் கையை பயன்படுத்தி நம்ம பந்தைகள் எடுத்து விளையாடவும் செய்ய முடியும். ஏன் ஊஞ்சல் எடுத்துக்கோங்க, ஊஞ்சல் வச்சு நம்ம விளையாடவும் பயன்படுத்த முடியும். அந்த ஊஞ்சலோட இயக்கத்தை வச்சு நம்ம மின்சாரமும் தயாரிக்க முடியும். இது எல்லாமே எங்கோ ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்படுது கிடையாதுங்க. அன்றாட நம்ம கண் முன்னே நடக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே உருவாக்கப்படுது. ஆக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சதா இல்லை நம்மளோட எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறதா அப்படின்னு தெரியல. ஆனால் அது தெரிஞ்சதுக்காக நம்ம சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK ஃபோமா பொறியியல் கல்லூரிக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட கண்டுபிடிப்பை சொல்கிறதுக்கு தயாராக இருக்குங்க. போய் பார்க்கலாமா, வாங்க.